என்னாச்சு அங்க பாரு. சத்யா கலக்கிறப்போ ஏதோ அப்பா சொன்னாருன்னு சண்டே கூட பார்க்கவும் ஷோ ஓபனிங்க வந்தா என் போட்டோ எடுத்து காலேஜ் வாசல்ல இப்படி ஓட்டுவியா? ஏங்க இங்க மட்டும் இல்ல மொத்த டவுன் முழுக்க 18 சென்டர்ல வச்சிருக்கேன். 18 சென்டரா? ஐயோ என்னோட மானத்தை வாங்கிட்டியோ? போடுறதான் போட்ட நல்ல போட்டோவா போட்டிருக்கலாம்ல? போட்டோ முக்கியா இருக்கு, டைமிங் முக்கியா இருக்கு, கவிதையும் முக்கியா இருக்கு. இங்க பாருங்க எதை வேணா திட்டுங்க, அந்த கவிதையை திட்டாதீங்க. அவரு பாதி ரமடிச்சு தூங்காம எழுதினாரு பாருங்க எவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு. என்னமா கவிதை பிடிக்கலையா பாப்பா? அடுத்த தடவை ஆப்படிச்சு அசத்திடுற விடு. அதே மாதிரி நீங்களும் நல்ல ஸ்மைல் கொடுங்க, அடுத்த போஸ்டர்ல கெத்தா இருப்பீங்க. லூசடா நீ, இத புடிங்க. எதுக்குது நேத்து விளக்கத்தினத்துக்கா? இல்லைங்க, 6 வார்த்தையில விக்க வேண்டிய சர்க்க 6 மணி நேரத்துல காலி ஆயிடுச்சு. எல்லாம் உங்க கைராசிதான், அத அப்படியே கொடுங்க. இந்த 1000 வச்சு வியாபாரத்தை ஆரம்பிச்சு 1 லட்சத்துக்கு 1 ரூபா கம்மியா வந்தாலும் நாளைக்கு உங்களை பார்க்க மாட்டேன். சம்பாதிக்க முடியுமா? அட இன்னும் என்னையா யோசிச்சுட்டு இருக்க? மார்க்கெட் ஷிஃப்டிங்கு 10% தரேன் சொன்ன, அப்புறம் 20% தரேன் சொன்ன, ஒத்துக்க மாட்டேங்கிற. சரி சரக்க போடு. ஃபாரின் சரக்கியா என் பையன் அனுப்புனது? என்ன அப்படி பாக்குற? அவர் தண்ணி அடிக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும்பா, முதல்ல மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகிற வேலையை பார்க்க சொல்லு. எம்எல்ஏ சார், நீங்க என்னதான் சொன்னாலும் மார்க்கெட்டை ஷிஃப்ட் பண்ண முடியாது. இங்க பாரு ஆதிகேசவா, கையில கிடைச்ச வாய்ப்பை வீணா விடாதையா. நீ மட்டும் கேட்கலன்னா 1 வாரம் தான் நீ அந்த பதவியில இருப்ப. அப்புறம் புதுசா ஒருத்தர் வருவான், அவனை அப்பாயிண்ட் பண்ற எம்எல்ஏ நான் தான். உன்னையே மாத்திடுவேன், அப்ப என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். மார்க்கெட்டை ஷிஃப்ட் பண்ணலனா நம்ம சேர்மனையாவ மாத்திடுவேன் எம்எல்ஏ சொல்றாரு. நம்ம பலம் என்னன்னு காட்டுறோம். அது நம்ம வண்டி தாங்க. அடேங்கப்பா, அந்த வண்டி இன்சூரன்ஸ் கூட இல்லைங்க. இந்த மார்க்கெட்னா எங்களுக்கு உயிர், நாங்கன்னா ஐயாக்கு உயிர். இங்க ஐயா சொல்லி கேட்காம மார்க்கெட்ல ஏதாவது நடந்துச்சு? என் கைக்கு ஏன் கொடுத்த குரு? இன்னைக்கு இவர் சாவாரு, நாளைக்கு நாங்க எல்லாரும் சாவோம். ஆமா ஆமா, சொல்லு குரு. ஐயாவோட பதவிக்கு வேற எவனாவது வந்தா உன்னையும் கொளுத்திடுவோம். We are with you. Oh God.